என்னதான் நம்ம நயன்தாரா அக்கா பட்டி டிகிரி வேலையெல்லாம் பார்த்து வச்சிருந்தாலும் இந்த ஒரு சூப்பரான ட்ரிங்கை குடிச்சு தான் இவங்க இவ்வளோ க்ளோயிங்காக இருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு தேங்காய் எடுத்து அதோட மண்டையில் ரெண்டு தட்டி தட்டி உள்ளே இருக்கிற தேங்காய் தண்ணியை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா துருவி ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுருங்க. ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்ததுன்னா இது இப்படியே இந்த தேங்காயில் ஊற்றிக்கோங்க. தேங்காய் தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நார்மல் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சோன்னு ஏலக்காய் பொடி சேர்த்து இதை இப்படியே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை இந்த அக்கா இப்படியே குடிச்சிட்டு போயிடுவாங்களா, இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்தளவுக்கு கொடூர குழம்பெல்லாம் பண்ண வேண்டாம். இது நல்ல ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி இந்த திக்கான பாலை மட்டும் எடுத்து குடித்தா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இது இந்த தேங்காய் பால் வந்து எங்கள் அம்மா எனக்கு அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. இது குடித்தாலே செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் நீ க்ளோயிங்காக இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த அக்கா பார்த்த பட்டி திங்கிற வேலையெல்லாம் நம்ம பார்க்கல இல்லையா? அண்ட் மோர் ஓவர் ஐம் சீரியஸ்லி ஹாப்பி வித் ஹவ் ஐ ஆம். உங்களுக்கும் இந்த மாதிரி க்ளோயிங்காக அட் த சேம் டைம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிங்கை ஏர்லி மார்னிங் குடிச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆரிகாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.